பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. மியாமி டால்பின்ஸ் என்ற அமெரிக்க கால்பந்து அணியின் பயிற்றுனர் டான் ஷுலா என்பவர் ஒருமுறை ரிப்போர்ட்டர் ஒருவரிடம் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி நேரத்தில் செய்யும் தவறுகளையும் அதை உடனுக்குடன் சரி செய்வதன் அவசியத்தையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். தவறுகளை உடனுக்குடன் சரி செய்யவில்லை என்றால் அவை பெருகிக் கொண்டே போகும் என்றார். அந்த ரிப்போர்ட்டர் அவரிடம், விளையாட்டு வீரர்கள் செய்யும் சிறு தவறுகளை பெரிதுபடுத்துவதனால் என்ன பிரயோஜனம் என்றார். அதற்கு பயிற்றுனர் டான் ஷுலா, சிறு தவறுகள் என்றால் என்ன? அதை என் பிள்ளைகளிடம் நான் பார்த்திருக்கிறேன். நான் மிகவும் களைப்பாய் இருக்கும் போது அதை கண்டுகொள்ளாமல் விடுவதுண்டு. ஆனால் சரி செய்யாமல் விட்ட தவறுகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக சேர்ந்து கொண்டே போகும். ஒரு நாள் அதன் விளைவுகளை நாம் எதிர்பாராத நேரத்தில் சந்திக்க நேரிடும். எனவே யாரும் பார்க்க முடியாதபடி ஏதேனும் தவறுகள் நம் பிள்ளைகளின் வாழ்வில் காணப்படுவதாக நாம் உணர்ந்தால் அதை உடனே வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். அந்த இடத்திலேயே அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதை சரி செய்து விட வேண்டும் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நம் குடும்பத்திலும் நாம் தவறுகளை சரி செய்யாமல் விட்டால் அது மிகப்பெரிய அவமானத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். ஏலி என்ற ஆசாரியன் தன் பிள்ளைகள் ஒப்னி மற்றும் பினகாஸ் என்பவர்களை அடக்காமல் விட்டுவிட்டார். அவர் மிகுந்த கிழவனான போது அவர்களிடம் அவர்கள் தவறுகளை எடுத்து கூறி, என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல என்றார். ஆனால் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேட்கவில்லை. இஸ்ரவேலர் தேவனுக்கு பலி செலுத்தும்படி வரும்போது பிரதானமானவைகளெல்லாம் ஏலியின் பிள்ளைகள் பலவந்தமாக எடுத்துக்கொள்வார்கள். இதனால் இஸ்ரவேலர் கர்த்தரின் காணிக்கைகளை வெறுப்பாக எண்ணினார்கள். அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் பெரிதாய் இருந்தது. ஏலி தன்னுடைய குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனதால் அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சாபத்துக்கு ஏதுவானார்கள். ஆம் பிரியமானவர்களே, தவறுகள் சிறிய அளவில் வெளிப்படும் போதே அதை சரி செய்துவிட்டால் நல்லது. இல்லாவிட்டால் மிகப்பெரிய நஷ்டத்தையும் அவமானத்தையும் நாம் சந்திக்க நேரிடும். எனவே ஜபத்தோடும் ஞானத்தோடும் நம் பிள்ளைகள் வாழ்வில் காணப்படும் சிறு தவறுகளை உடனடியாக திருத்திக் கொள்ள நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். நம் பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பழகட்டும். God bless you. Have a good day.